என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். துவாரகம் வாயில் உட்காந்து நாம் பிரார்த்தனை பண்ணால் அப்பா அதை மனசார கேட்டு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் என்பதை பல சாட்சிகள் மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். வியாழக்கிழமை ஆரத்தி, ஈவினிங் நடந்த ஆரத்தியில் அவ்வளோ அழகாக பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஆரத்தியை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுன்னு சொல்லி பெரிய அறிகுறியை காமிச்சார். அதே போலவே சனிக்கிழமை நாங்கள் இங்கே வந்து மண்டல பூஜை நடத்தினோம். அப்பா எவ்வளவு சந்தோஷமாக, அதுவும் அந்த அத்தியாயம் படிக்கும்போது பாபா எப்படி திருப்தியாக சாப்பிட்டார் என்பதை அந்த அத்தியாயம் படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக நாம் வச்சதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்ம பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்டா என்பதை மற்றவங்களுக்கு உணர்த்தணும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு விட நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்பதை அப்பா பல வழிகளில் நிவர்த்தியிருக்கிறாரு. அதே போல தான் அந்த சனிக்கிழமை நடந்து அந்த அத்தியாயத்தை படித்து முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம துவாரகமாயில் இருக்கிற உட்கார்ந்துருக்கிற அப்பா நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த பூ, அந்த ரோஜா பூ அங்கேருந்து அழகாக அந்த ஆர்ச்சிலேருந்து கீழே வந்து உழுது. அது கிட்டத்தட்ட அது வச்சு ஈவினிங் 4 மணிக்கு வச்ச பூ கரெக்டாக நம்ம சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கும் போது நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நீ சந்தோஷமாக இரு, உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றுறேன் என்று அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ கிளிப்பை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதை லைவில் பார்த்தவங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க, சாயன்னா கண்டிப்பாக எங்களோட பிரார்த்தனை நிறைவேறிடும், ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க, அப்பாவோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் சாயராம். ஓம் சாயராம். அத்தியாயத்தை படிங்க சார். சாய் சச்சரிதம் மிகப்பெரிய பொக்கிஷம், கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நம்மளை கேளுங்க, உங்களுக்கான பதில்களை பாபா சொல்வார். தொடர்ந்து நம்மளோட சாய் பிரார்த்தனை சேனலை பாருங்கள் சார், ரொம்ப சந்தோஷம். துவாரகமாயில் உட்காந்துருக்கிற அப்பா உங்களோட பிரார்த்தனைகளை அனைத்தும் நிறைவேற்றுவார், கண்டிப்பாக 100% நிறைவேற்றுவார். இன்றைக்கி கூட ஒரு சாய் சகோதரி நம்ம வீட்டில் தான் பத்திரிக்கை வச்சாங்க, சாயன்னா எங்களுக்கு வந்து என் மகனுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தது, ரொம்ப சந்தோஷம், பிரார்த்தனை வச்சேன் திருமணம் நடந்துச்சு சாயம்னு சொல்லி பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் திருமணம் நடக்காமல் ரொம்ப தள்ளி தள்ளி போயிருந்தது. சாயராம், உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லி முடிக்கும் போது அந்த பூ எவ்வளவு பொறுமையாக உழுது. இது ஸ்லோவாக ஓட விட்டு எடுத்த வீடியோ சாயராம், ஏன்னா அது வேகமாக போகும்போது தெரியாது சில பேருக்கு, அதனால் இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த பூ உழுந்து பாபா இருப்பதை உணர்த்தியிருக்கிறார்.